ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் சிம்பிளான டிசைன் தைக்க போகிறோம் தச்சு படிமான தையல் போட ஒரு இன்ச்சு ப்ளவுஸோட ஹைட்டு பதினஞ்சு இன்ச்சு கழுத்தகலம் ரெண்டரை இன்ச்சு ஷோல்டர் மூணேகால் ஆம்கோல் ஆறு இன்ச்சு மார்பு ஸ்ட்ரளவில் ஒரு பகுதி பத்து இன்ச்சு தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு பின்கழுத்து உயரம் பதினொன்றரை இன்ச்சு இப்போ பாருங்கள் சூப்பரான ஒரு ஸ்டார் நெக் டிசைன் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம் இது போல் பாக்ஸ் வந்து நம்ம போட்டதுக்கு அப்புறமா வெளியில் பார்த்தீங்கன்னா பாக்ஸுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்னேகால் இன்ச் அகலத்தில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ தைக்க போகிற டிசைன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த பாக்ஸை விட்டு வெளியில் வரக்கூடிய அகலம் அந்த சைஸை பொறுத்து தான் இருக்குது அகலம் கம்மியாக வேண்டுமானாலும் நம்ம வந்து குறிச்சுக்கலாம் அகலம் பார்த்திங்கன்னா முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சு அந்த அகலத்துலேயுமே நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ லைனிங் கிளாத்தை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எப்படி ஈஸியாக தைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை கரெக்டாக இது போல் சென்டர் பண்ணி வச்சுக்கலாம் ரெண்டு துணியுமே சேர்த்து கரெக்டாக சேமாக வச்சுக்கலாம் இப்போ லைன் நேராக வரலை அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம கழுத்து எந்த மாதிரி சேஃபில் கட் பண்ணியிருக்கோமோ அதே சேஃப்லையே இந்த மாதிரி அரை இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம லைன் போட்டுக்கலாம் உள்ளே பாருங்கள் அந்த லைனிங் கிளாத்தை ஒட்டியே நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம் லைன் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த லைனிங் கிளாத்து கரெக்டாக அந்த லைனை ஒட்டியே தைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக நீட்டாக இருக்கும் ஆரம்பிக்கும் போதும் முடிக்கும்போதும் கண்டிப்பாக நம்ம கெட்டித்தையில் போடணும் எந்த இடத்துல எல்லாம் கார்னர் பகுதி வருதா அந்தந்த இடத்துல ஊசிய உள்ளே இறக்கி துணியை திருப்பணும் சேஃப் அழகா நீட்டாகவே கிடச்சிரும் இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீசரை இது போல நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையல்ல படாமல் இது போல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அந்த வளைவு நெளிவு வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக நம்ம கட் பண்ணணும் அது போக எந்தெந்த இடத்துலலாம் அந்த மூளை சே வருதோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக நம்ம கட் பண்ணணும் இப்போ லைனிங் கிளாத்தையும் பிசிறு பகுதியையும் பாருங்கள் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத்து மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம் இந்த தையல் நம்ம சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல் இந்த தையல் போட்டதுக்கப்புறமா நல்ல பக்கம் நம்ம படிமான தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாக ஈஸியாகவே தையல் போடுறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தச்சு முடிச்சுட்டோம் இப்போ லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக அழகாக நீட்டாக நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு நெக்கோட சேஃப் அழகாக நீட்டாக எடுத்து விட்டதுக்கு தான் நம்ம படிமானத்தையில் போடவே ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கள் நல்ல பக்கம் ஒட்டுலேயே ஓரத்திலே நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம் இந்த படிமான தையல் போடும் பொழுது தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும் நார்மல் தையலும் இருக்கக்கூடாது பெரிய சைஸ் தையலும் தைக்கக்கூடாது பொடி தையலாக இருக்கணும் ஓரத்தில் தைக்கக்கூடிய தையல் வளைவு நெளிவு வராமல் ஒரே அளவாக சேமாக அந்த ஓரத்துலேயே அழகாக நேராகவே தைச்சு வரணும் அப்போ தான் ஃபினிஷிங் நம்மளுக்கு பக்காவாக இருக்கும் இப்போ நம்ம அழகாக நீட்டாக தைச்சி முடிச்சிட்டோம் கீழே பட்டி தச்சு டாட் பிடிச்சி அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம் இதை க்ராஸ் பீஸாக இது போல் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நேர் நேராக கட் பண்ணி முடிச்சுட்டு இதை வரிசையாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒன் சைடு மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி தச்சுக்கலாம் அந்த கழுத்து பீஸோட ஒன் சைடும் மட்டும் இந்த மாதிரி நம்ம உருட்டி தச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் ப்ளவுஸை வந்து அடியில் நல்ல பக்கம் வச்சுட்டு மேலே கெட்ட பக்கமாக வச்சுட்டு அடியில் பார்த்திங்கன்னா அந்த கழுத்து பீஸ் பகுதியை வச்சுட்டு ஒரே ஒரு நூல் மட்டும் கேப் விட்டுவிட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக நீட்டாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இதோட நூல் பீஸரை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பகுதியை நம்ம தைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கார்னர் ஷேப்பில் லைட்டாக பீஸரை மட்டும் கட் பண்ணி விட்டுறலாம் இப்போ இதை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்கள் உருட்டி பொழுது ஆரம்பத்தில் எந்த அளவு உருட்டி தைச்சோமோ அதே அளவு தான் முடிகிற வரைக்கும் உருட்டி தைக்கணும் ஆரம்பத்தில் ரொம்ப மில்லிசாக உருட்டும் அப்புறம் போக போக தடிமனாக உருட்டுனீங்க அப்படின்னா அந்த நெக் பார்க்கும்பொழுது நம்மளுக்கு வந்து ஒரே சேஃபாக ஃபினிஷிங்காக தெரியாது மாறி மாறி தான் தெரியும் அதனால் ஆரம்பிக்கும்போது நம்ம எந்த சைஸில் உருட்டி தைக்கிறோமோ அதே சை சைஸில் தான் நம்ம வந்து உருட்டி தைக்கணும் இந்த மாதிரி பொறுமையாக அழகாக நீட்டாக தைச்சிக்கலாம் இந்த உருட்டி தைக்கும் பொழுது தையல் பார்த்திங்கன்னா பள்ளத்துக்குள்ளேயே தைக்கணும் ப்ளவுஸ் மேலேயும் தைக்கக்கூடாத அந்த பைப்பிங் மேலேயும் தைக்கக்கூடாது ரெண்டுக்கும் நடுவில் வரக்கூடிய பள்ளத்துக்குள்ளேயே நம்ம வந்து அழகாக பொறுமையாக நம்ம தைச்சி ரெடி பண்ணிக்கலாம் ப்ளவுஸுக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூல் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும் இப்போ பாருங்க நம்ம அழகாக நீட்டாகவே பைப்பிங் தச்சு முடிச்சுட்டோம் இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கேன்வாஸ் பகுதியை ரெண்டாம் அடிச்சுக்கலாம் ப்ளவுஸோட சென்று பகுதியும் இது போல் ரெண்டாம் அடித்து வச்சுட்டு இந்த மாதிரியே அந்த வீ ஷேப்பை வச்சுட்டு மேலே ஹைட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முக்கோணமாக நம்ம போட்டுக்கலாம் இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூணு இன்ச் வர்ற மாதிரி போட்டு ரெடி பண்ணிக்கலாம் கீழே ஜாயிண்ட் ஆகிற இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச் கூடுதலாக விட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே அதே அளவு வச்சுட்டு சைட்லேயும் வச்சுட்டு கீழே மட்டும் பாருங்கள் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விட்டே கட் பண்ணிக்கலாம் இப்போ வெட்டிய கேன்வாஸ் பகுதியை பாருங்கள் லைனிங் கிளாத்துலாம் நம்ம அட்டாச் பண்ணி நம்ம தைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் வெட்டிய கேன்வாஸ் பகுதிக்கு அடியில் நம்ம லைனிங் கிளாத்தை வச்சுட்டா அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ கரெக்டாக கேன்வாஸ்ல இருந்து கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேஜ் ஒர்க் பண்ண போகிறோம் இந்த துணியோடய பார்டர் துணியை இந்த மாதிரி நம்ம குட்டியாக கட் பண்ணிக்கலாம் தனித்தனியாக இருக்கக்கூடிய பீஸை இது போல் ஒன்று சேர்த்து இணைச்சி நம்ம நல்ல பக்கமாக படிமான தையல் போட்டுக்கலாம் இப்போ இந்த துணியோட நல்ல பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் பாருங்கள் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த கூர்மையான முக்கோண பகுதியை மட்டும் நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம் சைடில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸர்லாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மேலே முக்கோணத்துக்கிட்ட போல் குறுக்க கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு திருப்புறதுக்கு அழகாக முக்கோண சேப் நம்மளுக்கு கிடச்சிரும் இப்போ இதை பாருங்கள் அழகாக நீட்டாக நம்ம நல்ல பக்கம் முட்டிலே ஓரத்துலேயே ஒரு படிமனத்தையில் போட்டுக்கலாம் இந்த துணிக்கு மேய்ச்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும் இப்போ இதை பின்பக்கமாக திருப்பி கீழே இருக்கக்கூடிய முக்கோணத்தை இந்த மாதிரி நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பகுதிக்கே நம்ம வந்து அழகாக பைப்பிங் கொடுத்து தச்சு ரெடி பண்ணிக்கலாம் இந்த முக்கோணத்தோட அடியில் கழுத்து பீஸை வச்சுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக போடணும் அப்போ தான் நம்மளுக்கு த்ரெட் பைப்பிங் மாதிரி நல்லா கனமாக நல்லா திக்னஸ்ஸாக கிடைக்கும் இப்போ இந்த பகுதியை பாருங்கள் நல்ல பக்கமாக திருப்பி ஒட்டுலேயே ஓடுறதுல நம்ம படிமான தையல் போட்டுக்கலாம் இப்போ இதோட நூல் பீஸில் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பகுதியை நம்ம ப்ளவுஸோட சென்ட்ரு பகுதியில் வச்சு இணைக்க போகிறோம் இதோட பாருங்கள் கரெக்டாக இணைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து இணைச்சிடலாம் இணைக்கும் பொழுது கரெக்டாக நேராக சென்டரில் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறந்தான் அந்த பைப்பிங் தைக்கும் பொழுது பள்ளத்துலேயே தையல் போட்டிருந்தோம் இப்போ இதை இணைக்கிறதுக்கும் பள்ளத்துக்குள்ளேயே தான் தையல் போடணும் பள்ளத்துக்குள்ளே தையல் போடும் பொழுது அந்த ப்ளவுஸோட கலர் என்ன கலரில் இருக்கோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் தான் எடுத்துக்கணும் இப்போ நம்ம அழகாக நீட்டாக இணைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டோம் பாருங்கள் இப்போ இந்த இடத்துல சைடில் வந்து நம்ம ரோப் வச்சு தான் நம்ம தைக்க போகிறோம் துணியிலே கட் பண்ணி ரோப் தான் தைக்க போகிறோம் இந்த டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நேர் பீஸோட அகலம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்றரை இன்ச் அகலத்தில் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் முன்னேகால் அல்லது ஒன்றரை இன்ச் அகலத்தில் கட் பண்ணி இந்த மாதிரி டபுள் பிசுராக மடித்து நம்ம குறுக்க ஒரு பெரிய பிசுராக மடித்து தைக்கணும் இந்த சைடு ஒரு அரை இன்ச்சும் அந்த சைடு ஒரு அரை இன்ச்சும் மடித்து அப்புறம் பார்த்திங்கன்னா முழுசாக ஒரு மடிப்பு மర్చి தக்கனும் இப்போ இது போல பாருங்கள் நம்ம இந்த நிறைய பீஸ் ஸ்டட்ச் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு கயிறையுமே சேர்த்து வச்சு இது போல் குறுக்க கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நாலு பீஸ் கிடச்சிருக்கு இப்போ இந்த பகுதியை பாருங்கள் அப்படியே கிராஸ் கிராஸாக நம்ம வந்து தைக்க போகிறோம் கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டு கால் இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இது போல் நம்ம வந்து மூணு கயிறு தச்சு ரெடி பண்ணிக்கலாம் நான் இப்போதைக்கு ரெண்டு கயிறு வச்சுருக்கேன் இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு டெஸ்ட்டு பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் மூணாவது கயிறு தைக்கவே நான் ஆரம்பிக்க போகிறேன் இந்த இது பாருங்கள் இந்த மாதிரி அழகா நீட்டாக நம்ம வந்து இணைச்சிக்கலாம் பொழுது தான் அந்த பைப்பிங் மேலே தையல் வரவே கூடாது இந்த பள்ளத்துக்குள்ளேயே தான் தையல் வரணும் பைப்பிங் மேலே ஒரு துளி கூட தையல் தெரியக்கூடாது அப்போ தான் டிசைன் ப்ளவுஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு அழகாக நீட்டாகவே கிடைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கயிறு வச்சு தைச்சோம் மூணாவது கயிறுமே வச்சு தைச்சிக்கலாம் அப்போ தான் அந்த இடத்துல கேப் வராமல் இருக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த சைடுமே பாருங்கள் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு மூணு கயிறு வச்சுக்கலாம் மூணு கயிறுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கால் இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த கயிறு பகுதி இணைக்கும் பொழுது கழுத்து வந்து அகலமாக போயிடாமல் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும் கரெக்டாக இணைக்கும் பொழுது கழுத்தை வந்து பாருங்கள் நம்ம வெட்டும் போது எப்படி குறுகளாக கட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரியே குறுகளாக வச்சு தான் நம்ம வந்து இந்த கயரை வந்து இணைக்கவே ஆரம்பிக்கணும் அகலமாக வச்சே இணைச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நெக்கு வந்து விரிஞ்சு மாதிரி விசிறி மாதிரி விரிஞ்ச மாதிரியே இருக்கும் அதனால பார்த்து இந்த மாதிரி டிசைன்லாம் பார்த்து கவனமாக பொறுமையாக தைச்சால் மட்டும்தான் ஃபினிஷிங் ரொம்ப அழகாக இருக்கும் வெளியில இருந்து பார்க்கக்கூடிய கஸ்டமருமே இந்த டிசைன்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக இருக்குன்னு சொல்லி நம்மளை வந்து கொஞ்சம் பெருமையாகவும் பேசுவாங்க பாராட்டவும் செய்வாங்க ஓகேங்களா கண்டிப்பாக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தச்சோம்னா ரொம்பவே அழகாக சூப்பராக இருக்கும் இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம வந்து அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம் சென்ட்ரில் வகுப்படுத்துறதுக்காக ஸ்டோன் பீஸ் வச்சிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ